பணத்தின் முடிவில் யாரு பேசப்படுகிறான் அப்படின்னு கேட்டோம்னாக்க ரங்கநாதன் தான் பேசப்படுகிறான். இன்று பாலுமா தேவியானது பக்தர்களுக்கெல்லாம் உபதேசிக்கிறதோ என்று உத்தேசிக்கிறார் இந்த ஸ்லோகத்தில். அதோட கூட இந்த யோகம் பண்ணுறால யோகம் பண்ணுகின்ற காலத்தில் மகர்ஷிகள் யோகிகள் இவெல்லாம் என்ன பண்ணுவா, மனசில் தியானம் பண்ணிட்டு பெருமாளை தியானம் பண்ணிகிட்டே இருப்பான். அவன் பிரணவத்தை உபாசனம் பண்ணுறான். பிரணவத்தை உபாசனம் பண்ணுற காலத்தில் மனசுக்குள்ள சூட்சமோச்சாரணம் பண்ணுறான். அதாவது நமக்கு வெளியில் காது கேட்காதபடி பிரணவத்தை சொல்லிகிட்டே இருப்பான். அப்படி சொல்லிட்டு இருக்கிற காலத்தில் மூச்சு உள்ளே இருக்க முடியாத பிராணவாயு இருக்கேன். பிராணவாயுவானது உள்ளே அங்கேயும் இங்கேயும் சஞ்சரிச்சுட்டே இருக்கும். அந்த பிராணவாயு சஞ்சாரத்தினால ஒரு சப்தம் ஏற்படும், தெரிஞ்சுதா? அந்த சப்தம் எப்போ நிற்கிறதோ, அதாவது முழுக்க மூச்சை நன்றாக அடக்கி அவர்கள் பகவானை தியானம் பண்ணுகின்ற காலத்தில் அந்த பிராணவாயுனுடைய சஞ்சாரத்தினுடைய சப்தமும் நின்றுவிடும். அப்படி நிற்கிற காலத்தில் ஏகாந்தம் அப்படியே தியானம் பண்ணுற காலத்தில் பெருமாள் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டோம்னாக்க அவளுக்கெல்லாம் தன்னுடைய சுரூபத்தை காட்டுவார் கொஞ்சம் போகும். அதனால் பகவத் ஸ்வரூப பிரகாசமானது கடைசியில் முடிவு காலத்தில் ஏற்படுகிறது. அது எந்த பகவத் ஸ்வரூபத்தினுடைய பிரகாசம் அப்படின்னு கேட்டாக்க ரங்கநாதனுடைய சுரூப பிரகாசம்தான் அந்த யோகிகளுக்கெல்லாம் அப்பொழுது கிடைக்கிறது என்று பாதுகாதேவி சொல்வது போல இந்த ஸ்லோகத்தில் வர்ணித்தபடி. சாதாரணேஷு வயோஹோ மணிபாதரட்சே தேவஸ்ய தானவரிபோஹோ த்ரிஷு விக்ரமேஷு அத்யாபிசிஞ்சிதமிஷாத் அனுவர்த்தமானம் நியூனாதிகத்துவ விஷயம் கலகம் பிரதீமஹா. ஸ்லோகம் 428. சாதாரணேஷு இவையோஹோ மணிபாதரட்சே தேவஸ்ய தானவரிபோஹோ த்ரிஷு விக்ரமேஷு அத்யாபி சிஞ்சிதமிஷாத் அனுவர்த்தமானம் நியூனாதிகத்துவ விஷயம் கலகம் பிரதீமஹா. ஸ்லோகம் 428. சாதாரணேஷு இவையோஹோ மணிபாதரட்சே தேவஸ்ய தானவரிபோஹோ த்ரிஷு விக்ரமேஷு அத்யாபி சிஞ்சிதமிஷாத் அனுவர்த்தமானம் நியூனாதிகத்துவ விஷயம் கலகம் பிரதீமஹா. ஸ்லோக சாதாரணேஷு வயோஹோ மணிபாதரட்சே. மணிபாதரட்சே ரத்னமயமான பாதுகாதேவியே, நீங்கள் அடிவிப்பு வைக்கிறல இது பொதுவாக தான் இருக்கு. பெருமாள் வலது திருடைய தூக்கி வச்சா வலது பாதுகைக்கு ஒரு அடிவைப்பு வருது, இடது திருடைய தூக்கி வச்சா இடது திருவடி அதில் உள்ள பாதுகைக்கு ஒரு அடிவைப்பு வருது. ஆக இதை மாதிரி பெருமாள் நடக்கிறார். ஆனால் அடிவைப்புங்கிறது சாதாரணம், தெரிஞ்சா? பெருமாள் அடி வைக்கிச்சா எதை முன்னாடி வைக்கிறாரோ அந்த அடி வைப்பு முன்னாடி, சில சமயம் இடது காலை தூக்கி வச்சார்னா இடது வைப்பு அடி, இப்படி சொல்லலாம். ஆனால் இந்த அடி வைப்பில் ஒரு பெருமை இருக்குது. என்ன ஆச்சு, இந்த பாதுகாதேவி இருக்காளோ இல்லையோ, வலது பாதுகையினுடைய பாதுகை இடது பாதுகை என்ன, இவா ரெண்டு பேரும் கலகம் பண்ணுறாளோன்னு சொல்ல முடியாது இருக்குங்கிறார் சுவாமி. இவா பெருமாள் நடக்க ஆரம்பித்தோடனே ஒலி கேட்டது. ஒலி கேட்டால் என்ன அப்படின்னு கேட்டால், இந்த ஒலி ஒரு தினசா இருக்கே அப்படின்னு ஊகிச்சார் சுவாமி. என்ன தினசா இருக்குது அப்படின்னா, சண்டை போடுறது மாதிரி இருக்குது, ஒத்தருக்கு ஒத்தர் கோவிச்சுன்னு கலகம் பண்ணுறாப்புல இருக்குது அப்படின்னு நினச்சார் சுவாமி. ஏன் என்ன சண்டை வந்தது இங்கே அப்படின்னு கேட்டவனானா, தேவஸ்ய தானவர் போகோ த்ரிஷு விக்ரமேஷு. தானவன் ஆறு மகாபலி, அவனுக்கு ரிபு சத்ரு ஆறு ரங்கநாதன், அப்பேற்பட்ட தேவஸ்ய ரங்கநாதனுடைய த்ரிஷு விக்ரமேஷு ஒரு சந்தர்ப்பத்தில் மூணு அடி வச்சா அப்போ. அப்படி அடி வைக்கிற காலத்தில் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டோம்னா, அப்போ கேட்டது இடது திருவடி கேட்கறது வலது இடது பாதிக்கோ வலது பாதிக்க பார்த்து கேட்கறது, இதப்பா மூணு அடி வச்சா பெருமாள், இதுவோ பிரசித்தமான அவதாரம், பெரியப்படக்கூடிய ஒரு சந்தர்ப்பம். அந்த சந்தர்ப்பத்தில் உனக்கு ரெண்டு அடி வைப்பு கிடச்சிது, எப்படி
முதல்ல பூமியை ஒரு அடியால் அளந்தார், அப்புறம் ரெண்டாவது அடியால் வானத்தை ஆகாசத்தை அளந்தார், அப்புறம் மூணாவது அடிக்கு இடமில்லாத போகவே அந்த இவனுடைய ஜானவனுடைய தலை மேலே அதை வச்சார், பலியினுடைய தலை மேலே வச்சார். ஆக இப்போ வலதுதால என்ன பண்ணார், மறுபடியும் பலியினுடைய தலைமையில் வச்சதுனால வலது பாதைக்கு ரெண்டு அடி வைப்பு கிடைச்சது, இடது பாதைக்கு ஒரு அடி வைப்பு தான் கிடைச்சது. அதனால இடது பாதை கேட்கறது, பாதிக்கையே நீ என்னோட இப்படியே இருந்து என்னை ஏமாற்றி விடுறீங்க அப்போ போ அப்படின்னு என்னன்னு கேட்டார். என்னவா இது மாதிரி திருவிக்ரம அவதாரம் கொடுக்குற காலத்தில் நீ ரெண்டு அடி வைப்பு உனக்கு கிடச்சி விடுச்சேன்னார். ஆமாம், என்ன பண்ணுறது, அடி வைப்புங்கிறது மூணு அடி வைப்பு தான் இங்கே இருக்குது, பாதையோ ரெண்டு பேர் இருக்கா, தெரிஞ்சுதா, ரெண்டு பேருக்கு சமமாக மூணு அடி வைப்பு எங்கேயாவது பிரிக்க முடியுமோ, முடிக்க முடியாது. ஆகையினால ஒருத்தருக்கு ரெண்டு அடி வைப்பும் ஒருத்தருக்கு ஒரு அடி வைப்பும் தான் பெருமாளால் கொடுக்க முடிஞ்சுது. அப்போது அந்த இடதுவாதிகள் கேட்குறது, உனக்கு ரெண்டு அடி வைப்பு நீ வாங்கினுட்டியே, நீ ரொம்ப கெட்டிக்காரி, என்னை ஏமாற்றி விட்டியே அப்படின்னார். நான் என்ன பண்ணுறது, பெருமாள் தானே வச்சார், என்ன நீ ஒன்ன நான் வாண்டான்னு சொன்னேன்னா, நீ பெருமாளுடைய வலதுருவடியை பிரார்த்திச்சு நீ கொஞ்சம் பெரும்பாத இடதுருவடியே வரட்டும், எனக்கு சந்தர்ப்பத்தை கொடுங்கோ அப்படின்னு இடதுருவடியை பாதி பிரார்த்திச்சு இடதுருவடியை மகாபலி சக்கரவர்த்தியினுடைய தலைமையில் வைக்க முடியாது, பண்ணப்படாதோ, அப்படி பண்ணாமல் அந்த சமயத்தை விட்டாலாம், விட்டுட்டு இப்போ என்னோட சண்டை போடுறா இவோ அப்படின்னா வலது பாதுக. அதுக்கு வலது பாதுக சொன்னால், நீ ஏன் உனது இடது திருவடியை பிரார்த்திச்சு மீண்டும் அதை வலமாலி சக்கரத்துக்கு தலையிலேயே வைக்க முடியாது, ஏன் நீ கேட்கப்படாது அப்படின்னு கேட்டான். நான் என்ன கேட்கறது, நீ தான் நம்ம மேற்நாடி இருக்க வலது பாதுக, அதனால் நீ சொல்லலாமல் இல்லையா, என்ன வலது உங்கள் உன் பாதுகையை பார்த்து இப்போ திருவடியை பார்த்து நீர் இப்போ கிளம்ப வேண்டாம், அடி வைக்க வேண்டாம், இட திருவடியே வைக்கட்டும் அப்படின்னு சொல்லலாமோ இல்லையோ நீ, என்ன அது சொல்லாமல் நீ இன்னும் என்ன ஏமாற்றி விட்டீங்க அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் கலகம் பண்ணுவது போல இருக்கு அப்படின்னா. அத்யாபி சிஞ்சிதமிஷாது அனுவர்த்தமானம். அப்போ ஏற்பட்ட கலகம் இப்போ உடலையாம், ஏன் பெருமாள் நடக்கச்செல்லாம் அந்த ஒலி கேட்கறது. அந்த ஒலி என்ன அப்படின்னு கேட்டோம்னா, நியூனாதிகத்துவ விஷயம் கலகம் பிரதீமகா. ஒருத்தருக்கு குறைச்சல், ஒருத்தருக்கு கூட அடி வைப்பு, ஒருத்தருக்கு ரெண்டு அடி வைப்பு, ஒருத்தருக்கு ஒரு அடி வைப்பு தான் கிடச்சிது. அதனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் எனக்கே அந்த பாக்கியம் கிடைக்கலையே அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் கலகம் சண்டையிடுறது சச்சரவு விடுறது போல இருக்குது உன்னுடைய ஒலி என்று வர்ணிக்கிறார் சுவாமி இந்த ஸ்லோகத்தில். இப்படி கலகம் விடுவதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, இந்த அடி வைப்புங்கிறது ரொம்ப ஒசந்தது. நான் அவதாரங்களுக்குள்ள வாமன அவதாரம் இருக்கு, ரொம்ப ஒசந்த அவதாரம், எல்லா ஆழ்வார்களும் அவரை பற்றி பிரமாதமாக பேசியிருக்காங்க. அதனால் அந்த பிரதானமான அடி வைப்பில் தனக்கு பங்கு வரலையேன்னு அது சண்டை போட்டது அப்படின்னு சொல்லலாம். அந்த ஆழ்வார்கள்லாம் எப்படி ஈடுபடுறா அப்படின்னு கேட்டோம்னா, ஒரு குரலாய் இருநிலம் மூவடி மண் வேண்டி உலகனத்தும் ஈரடியால் ஒடுக்கி ஒன்றும் தருக என மாவலியை சிறையில் வைத்து வைத்த தாளாளம் தாழனைவின்னு திருவங்கி ஆழ்வார். தெரிஞ்சா, ஒரு ஒரு சமயத்தில் குரளனாக அதாவது குள்ளனாக பிரம்மச்சாரியாக அவதரித்து, நீ என்ன பண்ணேன், எனக்கு கொஞ்சம் தூரம் தங்கிறதுக்கு இடம் வேண்டும்னு கேட்டு, அப்புறம் அடிக்கடி அலையிட அலையக்கச்சா என்ன பண்ணிவிட்ட, ரெண்டு அடியாலேயே கீழே இருக்கிறதையும் மேலே இருக்கிறதையும் அளந்து விட்டு ஒரு அடிக்கு இன்னொன்று இன்னொரு அடி தா அப்படின்னு அவனை கேட்டு, அவன் கொடுக்கலன்னு சொன்னால் அவன் தலைமையில் காலை வச்சு பாதாளத்துக்கு அனுப்பி சிறை வச்சுட்டேயே அப்படிங்கிறான். ஆக இந்த அவதாரத்தை பற்றி ஒரு கவி அழகாக பேசுகிறான், அதை நாம் அனுபவித்து பார்ப்போம். என்ன பேசுகிறான், கஸ்தும் பிரம்மன் அபூர்வம் குச்சதவ வசதி யாக்கிலா பிரம்ம சிருஷ்டி கஸ்தேநாசா ஹியநாசா கைவ தவ பிதா நைவ ஜானே நைவ தாத்தம் ஸ்மராமி கிந்தே பீஷ்டம் வதஸ்வ த்ரிபத பரிமதா பூமிஹி
அல்பம் கிமன்யது திரைலோக்கியம் தத்துஜானே பலிமிதி நிகதன் வாமனோ நசபாயாது. பலி சக்கரவர்த்திக்கும் வாமனனுக்கும் இந்த சம்பாஷணையை இந்த கவி அழகாக வர்ணிக்கிறான். எப்படியாவது யாகம் நடத்திட்டு இருந்தான் மகாபலி சக்கரவர்த்தி, அப்போ கேட்டதெல்லாம் தானம் பண்ணிட்டு இருந்தான். அதற்கு முன்னாடி தேவர்கள் மகாபலி சக்கரவர்த்தி மூன்று லோகத்தையும் அபகரித்து கொண்டு இந்திரனுக்கோ எங்களுக்கோ ராஜ்யம் இல்லாமல் பண்ணிவிட்டான், நாங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறோம், எப்படியாவது மீட்டு தரணும் அப்படின்னு சரணாகி பண்ணார்கள் எம்பெருமானிடத்தில். பெருமாள் வாமனாவதாரம் எடுத்து என்ன பண்ணால், ஒவ்வொரு அவதாரத்திலையும் சண்டை போட்டு தானே அவர்களுக்கு ஒத்தாசை பண்ணுறோம், சண்டை இல்லாமல் ஒத்தாசை பண்ணுவோமேன்னு நினச்சான் போட்டிருக்கு. அதுக்காக வாமனன் அவதரித்து ஏன்னு கேட்டால், மகாபலி சக்கரவர்த்தி அனுஷ்டாதா வேதம் ஓதியம் தெரிஞ்சுதா நேர்மையாக நடக்கக்கூடியவன் தான், ஆனால் அதே சமயத்தில் இந்திரனுடைய ராஜ்யத்தை பிடிங்கிட்டான், அதனால் அவங்ககிட்டேருந்து அவனும் பக்தன், அவனை போய் நாம் அடித்து நொறுக்கி அதை மாதிரி அவனை சம்ஹாரம் பண்ணப்படாது நம்ம, அதனால் தானம் வாங்கியே லேசாக வாங்கி கொடுத்துடலாம்னு திருவள்ளம் படுத்தினார் பெருமாள். அதுக்காக என்ன பண்ணார், வாமனாவதாரம் எடுத்தார். வாமனாவதாரம் எடுத்து உபநயனான உடனே பிரம்மச்சரியா ஒரு தாழங்குடைய பிடிச்சிக்கிண்டு கையில் கமண்டல் எடுத்துக்கிண்டு கிருஷ்ணாஜினத்தினால தன் உடம்பெல்லாம் மூடிக்கிண்டு கிருஷ்ணாஜினேன சம்ரன் மதும் மற்றஸ்தலாலயம் அப்படிங்கிறார் சுவாமி தேசியம். அங்கே வரச்ச பிராட்டி என்ன பண்ணலாம், திருமாரூரில் பிராட்டி இருக்காள் அல்லவா, இவரோ பிரம்மச்சாரி, அதுக்காக என்ன பண்ணார், கிருஷ்ணாஜனத்தை போட்டு மாந்தோல் மாதிரி போட்டு அதை உபவீதம் மாதிரி போட்டுக்கிட்டு அதை மறைச்சி விட்டார் அவளை வெளியில் பார்க்காம. அப்போ என்ன பண்ணால், அதை தள்ளிக்கிண்டு அப்படி எட்டி பார்க்க ஆரம்பித்தாலாம், தான் நாங்கள் போன பொருட்டு எட்டி எட்டி பார்த்துடாத, நீ பார்த்து உன்னுடைய கடாட்சம் வலிக்கு விழுந்து கொடுத்தனாக்கே அப்புறம் அவங்ககிட்டேருந்து திருலோகத்தை நான் பிடுங்க முடியாது, வாங்க முடியாமல் போகணும், அதனால் கொஞ்சம் அடங்கினாப்புல நீ இருக்கணும், நானும் பிரம்மச்சாரி வெளியே தலையை காட்டாத அப்படின்னு அவர்கிட்ட சொல்லிவிட்டு அங்கேருந்து வந்தேன். வந்த உடனே யாகசாலையில் மகாபலி சக்கரவர்த்தி உட்காண்டிருக்கான். அவனிடம் வந்த உடனே மகாபலி சக்கரவர்த்தி பார்த்தான், இவருடைய தேஜஸ்ஸெல்லாம் பார்த்த உடனே அவனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. கூப்பிடுச்சி என்ன கேட்டான், கஸ்துவம் பிரம்மன், பிரம்மன்னுண்ணா பிராமணோத்தமரே, நீர் யார், எங்கே வந்தீர் அப்படின்னு கேட்டான். அபூர்வா, நானா, நான் அபூர்வம், புதியவன், இந்த ஊருக்கு புதிது அப்படின்னு வச்சுங்களேன், இந்த ஊருக்கு இப்போ தான் நான் வரேன் அப்படின்னு நான் அபூர்வான். அபூர்வான்னு அர்த்தம், எனக்கு முன்னாடி உத்தரம் யாரும் இல்லை தெரிஞ்சா, அதனால் அபூர்வான் கொஜதவ வசதிஹி. அவன் கேட்டான், நீங்கள் எங்கே வாசம் பண்ணுற, உங்கள் வீடு எங்கே இருக்குது, கிரகம் எங்கே இருக்குது திருமாளிகை அப்படின்னு கேட்டான். அதுக்கு பதில் சொன்னான், யாஹிலா பிரம்ம சிருஷ்டி, எனக்கு என்ன கஞ்சா சொல்லுவார், பிச்சைக்காரனுக்கு எல்லா இடம் சொந்தம், எங்கே வேணாலும் படுத்து போவான். அதே மாதிரி யாஹிலா பிரம்ம சிருஷ்டி, பிரம்மசக்தியில் எவ்வளோ தூரம் இருக்க பூமி எல்லாமே எனக்கு படுக்கிற இடம் தான், எங்கே வேணால் படுத்துக்க வேண்டியதான் அப்படின்னு அர்த்தம். அல்லது எச்சகிஞ்சி ஜெகத் சர்வம் யாத்திய நாராயணஸ்திதா என்று உலகம் எல்லாத்தையும் வியாபிச்சிருக்கிறான் அப்படின்னால பிரம்மான் அதை கூடமாக எல்லாமே பிரம்மசக்தி எல்லாமே எனக்கு இடம் தான் அப்படின்னு சாதிச்சாராம். அதுக்கப்புறம் கேட்டான், இதோ சின்னவராக இருந்துச்சு கஸ்தேனாசா, நமக்கு யார் சாதம் போட்டு காப்பாற்றுறவா, யார் நீ யார் ஆசிரிச்சிருக்கே, எங்கே இருக்கே அப்படின்னு கேட்டார். கேட்டதுக்கு பலி கேட்டதுக்கு ஹியநாசா, நானா அநாசன், எனக்கு நாசனே கிடையாது அப்படின்னா என்ன, நாசா எஸ்ய நான் சொன்னால் இவனுக்கு ஒரு நாசன் உண்டோ, எம்பெருமான் தான் சர்வோத்தமனாச்சே புருஷோத்தமனாச்சே, அவனுக்கு மேலே ஒருத்தன் கிடையாது தெரிஞ்சா, இவன் ஓங்கி உலகளந்த உத்தமன் பாடுறாரு ஆண்டாள் பாயர் நிறைய, அதனால் அப்பேற்ற உத்தமன் அவன், இவனுக்கு உசந்தவனே கிடையாது, அதை வெளியில் சொல்லாமல் அநாசா, நான் அநாத ஒரு ஏழை அப்படின்னார். ஹியநாசா போயிட்டு போகிறது, சரி போயிட்டு போகிறது, உன் அப்பா தான் யார் சொல்ல பார்ப்போம், கொஜ தவ பிதா கைவ தவ பிதா, உன்னுடைய அப்பா பேர் யார், எங்கே இருக்கார் அப்படின்னார். நைவதாசம் ஸ்மராமி, அப்பாவையா நினச்சி நினச்சி பார்க்குறேன், யார் அப்பான்னு தெரியல அப்படின்னா, அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டோம்னா, என்ன என்னை பிரசவி எங்கள் அம்மா என்னை பிரசவிக்கிறதுக்கு முன்னாடியே எங்கள் அப்பா செத்து போயிட்டார் போட்டிருக்கு, அதனால் அவரை நினச்சி நினச்சி பார்க்குறேன் யாருன்னு எனக்கு தெரியலையே அப்படின்ட்டு குழந்தை.
ஆமாம், பகவானுக்கு அப்பா இருந்தால் தானே மரதால சொல்லணும்னு நினைக்க முடியும். அவருக்கு தகப்பனார் இல்லாதவர் தானே அவர். அதனால் நைவதாதம் ஸ்மராமி இப்படி இரண்டு உடலாகவே பேசிட்டு வந்தார். அதுக்கு என்ன சரி போயிட்டு போகிறது. கிந்தே வீஷ்டம் என்ன வதஸ்வ, உனக்கு இஷ்டம் என்ன, எதுக்காக இப்போ யாகத்துக்கு யாகசாலைக்கு வந்தேனே, உனக்கு ஏதாவது வேணும்னா கேட்டதை கொடுக்குறேன், அதை சொல்லு அப்படின்னு கேட்டார் பிரம்மச்சாரியை பார்த்து. அதுக்கு அவன் சொன்னான், திரிபத பரிமிதா பூமி, என் காலால் ஒரு மூணடி மண் வேணும், எனக்கு சொந்தமாக பூமி இருக்கணும்னு ஆசை தெரிஞ்சா, அதனால் என் காலால் ஒரு மூணடி மண் கொடுத்தா போகிறோம், அதை கொடுங்கோ அப்படின்னு கேட்டான். அல்பம் என்ன இத்தனை உண்டு, வலியோ சின்னவும் கொள்ளலாம், உன் காலால் மூணடி இழந்தால் எவ்வளோ இடம் இருக்கும், அதை போய் கேட்குறியே நீ, ரொம்ப குறைச்சிடலாம் அப்படின்னா பலி. கிமன்யது, வேறு என்ன இருக்கு அப்புறம், என்ன கொடுக்கறதுக்கு உங்கள்கிட்ட வேறு என்ன இருக்குதுன்னு அர்த்தம் தெரியுதா, இந்த மூணடி மண்ணை தவிர வேறு கொடுக்கறதுக்கு உனக்கு சக்தியே கிடையாது. ஆனால் மூணடி மண் கொஞ்சம் நினைக்கிறியா நீ, இல்லை இல்லை இல்லை, தெய்லோக்கியம் தத்துஜானே, அதையே மூணு உலகமாக நான் பெருக்கிப்பேன் தெரிஞ்சுதா, அதையே மூணு உலகம் மூணடியே மூணு உலகமாக நான் நினைக்கிறேன். சில பேர் காசு ஏதாவது சாமான இல்லையும் வருவா, கொடுத்தாக்க போருமானா போகிறோம், ஏப்பா அஸ்வம் எதுவுமே பண்ணலாம் போட்டிருக்கு போகிறோம் அப்படின்பா. அந்த மாதிரி மூணடி மண் கொடுத்தா போகிறோம், அதை மூணு உலகமாக நான் நினைப்பேன் அப்படின்னு ஒரு அர்த்தம், அல்லது மூணு உலகமாக ஆக்கிப்பேன் அதனால் அப்படின்னா. பலிமிதி நிகதன்னு இவ்வாறு பலி சக்கரவர்த்தியில் பேசிகிட்டு இருக்க முடியாங்க. வாமனோ நஸ்தபாயாது, அப்பேற்ற வாமனம் என்ன காப்பாற்றட்டும் அப்படின்னு பேசுகிறார். இங்கே வாமனன்னு அவருக்கு பேர் பாவம், வாமனன் என்ன அர்த்தம் அப்படிங்கிட்டோனாக்க, வாமனத்வா வாமன குள்ளனாக இருக்க அப்படின்னால வாமனன் அப்படின்னு சொல்லலாம். அல்லது வாமைஹி நீயதேதி வாமன, வாமைனா வாமன்னா அழகான கல்யாண குணங்கள், கல்யாண குணங்களாலே அவன் போற்றப்படுகிறான் எப்பொழுதும், ஆகினால அவனை வாமனன் என்றும் சொல்லலாம். அல்லது வாமயதீதி வாமன, அல்லது அதாவது சாப்பிட்டதெல்லாம் வெளியில் தள்ள முடியா வாயில் எடுக்க முடியா பண்ணுறான் அப்படின்னு அர்த்தம், ஒருத்தர் சொத்தெல்லாம் தன் கைவிட்டு போக முடியா பண்ணுறான் அப்படின்னு அர்த்தம். ஆக வாமயதி வாமனாங்கிறதுனால பலி சக்கரத்தில் இருக்கக்கூடிய சொத்து அத்தனையும் வெளியே போக முடியா பண்ணி தன் திருலோகத்தை மூன்று லோகத்தையும் அவனுக்கு கொடுக்குறான் அல்லவா, ஆகினாலேயே வாமனன் எடுத்து அவன் பலியினிடமிருந்து மூணு லோகத்தையும் கக்கும்படியாக செய்தவன், ஆகினால வாமனஹான்னு சொல்லலாம். வாமனஹான்னா அழகன்னு கூட சொல்லலாம், ஒரு குள்ளமாக இருந்தாலும் அந்த குடைகளை பிடிச்சி வரைச்ச அந்த அழகு இருக்க அப்பேற்பட்ட அழகு. அதனால் மூணடி மண்ணை கேட்டான், மூணு மண்ணை கேட்டால் என்ன ஆச்சு அவனுக்கு, உடனே மூன்றடி மண்ணை அளந்துக்கோப்பா, அளந்து கொடுக்குறேன் அப்படின்னா, அது எனக்கு சட்டபூர்வமாக கொடுக்கணும், அதாவது சாஸ்திரத்தில் எப்படி கேட்டோமானாக்க, பொம்மராட்டிகள் தத்தம் பண்ண தீர்த்தம் சேர்க்க தார வார்த்து தானம் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அதனால் இவர் தானம் கொடுக்க ஆரம்பிக்கிட்டு விந்தியாவளி அவனுடைய மனைவி வந்தா கிட்டக்க, வந்து பலி சக்கரவர்த்தி கையில் கிண்டி இருந்தது, உடனே அந்த கிண்டியை பிடிங்கிட்டா, நீர் தாரவாசம் கொடுக்கக்கூடாது, நான் தான் தாரவாக இருக்கணும், அப்போ தானே சட்டபூர்வமாக ஆகும், அதனால் அதில் பாக்கியம் தானம் கொடுக்குற பாக்கியம் தனக்கும் வேணும் அப்படிங்கிறதுக்காக அவன் என்ன பண்ணா, அதை வாங்கிட்டு தாரவாசம் கொடுக்க ஆரம்பித்தான். தாரவாக்க ஆரம்பித்தாலும் இல்லையோ, அப்போ என்ன பண்ணான், மிக்க பெரும்புகள் மாவலி வேள்வியல் தக்கது இதன்று தானம் விளக்கிய சுக்கரன் கண்ணை துரும்பால் கிளறிய சக்கர கையனே அச்சோ அச்சோ சங்கமிடந்தானே அச்சோ அச்சோ ஓ பெரியாழ்வார். என்ன மிக்க பெரும்புகள் மாவலி வேள்வியில், நான் நிறைய கேட்டதெல்லாம் அள்ளி கொடுத்து பெரிய யாகத்தை பண்ணுற மாவலி இருக்கானே, அவன் பண்ணுற யாகத்தில் இவள் விந்தியாவளி தீர்த்தம் கொடுத்து தானம் பண்ண போகிற சமயத்தில் அந்த தீர்த்தம் விழுந்தால் தானே தானம் உறுதியாக ஆகும், அதனால் அந்த தானம் பண்ணப்படாது அப்படிங்கிற எண்ணம் சுக்கராச்சாரியம், சுக்கராச்சார் அவருடைய ஆச்சாரியம், சிஷ்யனை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக அவர் என்ன பண்ணால், தக்கது இதன்று இதை மாதிரி தானம் பண்ணுறது நியாயம் இல்லைப்பா அப்படின்னு சொல்லி தானத்தை விளக்கினார். விளக்கின விளக்கினா என்ன பண்ணார், அந்த விந்தியாவளி கிண்டியிலேருந்து ஜலம் விழாவ பண்ணார். உடனே இவர் என்ன பண்ணார், வாமனார் கையில் பவித்திரம் போட்டுருந்தார். பவித்திரங்கிறது எது பவித்திரமாக இருக்குது, எம்பெருமானுடைய சக்கரத்தாழ்வான் இருக்காரன், அவர் பவித்திரமாக அவதரித்து வாமனன் கையில் பவித்திரமாக இருக்கார். அந்த பவித்திரத்தினுடைய நுனியை கிண்டிக்குள்ளே விட்டு குத்தினார். குத்தின உடனே சக்கரத்தாழ்வான்
அங்க அதுக்குள்ள ஒளிஞ்சிட்டு தானே தடுத்தார். அவருடைய கண்ணை போய் குத்தி கொடுத்து சொக்கா சொக்கரன் கண்ணை துரும்பால் கிளறிய அப்படி பண்ண சக்கர கையனே அச்சோ அச்சோ ஓ ஆகண்ட துரும்புது சக்கரன் தான். அப்பேற்பட்ட எம்பெருமானே சங்கமிடந்தானே அச்சோ அச்சோ என்று பெரியாருடா பாராட்டுகிறார். ஆக அப்பேற்பட்ட வசந்த தானத்தை அவன் தடுக்க போனான், அது நடக்கல. அதனால இந்தியாவளி தாரை வார்க்க மூணு பண்ணைய தானம் பண்ணான். தானம் பண்ண உடனே பெருமாள் என்ன பண்ணார், திருவிக்கிரமனாக அதாவது வானலக விஸ்வரூபம் எடுத்தார். பெரிய ரூபத்தை விஸ்வரூபத்தை எடுத்து அந்த அடியாரை அளக்க ஆரம்பித்தார். இதை பார்த்த உடனே இது சூது அப்படின்னு சொல்லிட்டு நமுச்சி அவனுடைய பிள்ளை இருக்கான், என் பலியனுடைய பிள்ளை அங்கேருந்து நமுச்சி அவன் அங்கேருந்து சண்டைக்கு வந்தான். என்ன சொன்னாவன், என் இது மாயம், எது முகம் மோசமாக இருக்கு, இவ்வளவு மாயமா ஏமாத்துற வேலையா இருக்கு இதெல்லாம், என்ன பன்னறிந்திலன், நீ மாயாவி ஏமாத்திடுவே அப்படின்னு எங்க அப்பா தெரிஞ்சுக்கல, தெரிஞ்சுக்க அவனுக்கு தானம் பண்ணி விட்டார். முன்னைய வண்ணமே கொண்டு அளவா என்ன, தானம் கேட்கச்ச எப்படி இருந்தியோ அதே மாதிரி இருந்துட்டு நீ இப்ப என்ன பண்ண அளக்கணும் அப்படின்னு வந்து தடுத்தாவான். அப்ப ஏற்பட்ட மண்ணுணமுச்சியை வானிரு சுழற்றிய மின்னு முடியனே அச்சோ அச்சோ வேங்கடவானனே அச்சோ அச்சோ. உடனே அவன் என்ன பண்ணார், காரால ஒரு எத்தி எத்தினார், ஆகாசத்துல போய் ரவுண்ட் அடிக்கிறான் அவன் தெரிஞ்சுதா. அப்படி அவனை விலக்கி விட்டு தானத்தை வாங்க ஆரம்பிச்சார், வளர்க்க ஆரம்பிச்சார். ஆறு எம்பெருமான் அப்படி விஸ்வரூபம் எடுத்தார. அந்த விஸ்வரூபம் அடைச்சு எல்லாரும் சேவிக்கிறான். சேவிச்சா எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டவனாக்க, ஆழியழ சங்கும் வெல்லும் எழ திசை வாழியழ தண்டும் வாழும் எழ அண்டம் மோழையழ முடிபாதம் எழ அப்பன் ஊழியழ உலகங்கொண்டவாரே. கண்ணன் அவதரிக்கிச்ச எப்படி அவதரிச்சான், பஞ்சாயத்தங்களோட தான் அவதரிச்சான். ஆனால் அந்த சின்ன உடம்புக்கு தந்தபடி குட்டி சங்கு குட்டி சக்கரம் குட்டி வில்லு அதை மாதிரி சின்னதாக வச்சுக்கிட்டு அழகாக அவன் அவதரித்தான். இப்போ இவர் சின்னவராக இருக்கார், இப்போ சின்னவராக இருந்தவர் பெரியவராக வளர்ந்துட்டார். இப்போ விஸ்வரூபம் எடுத்துட்டார், அதுக்கு தகுந்தபடி அந்த ஆயுதங்களும் அதே மாதிரி வளர்ந்தால் தானே என்ன இருக்கும். அவ்வளோ பெரிய உருவம் எடுத்து இத்தினோண்டு சின்ன சங்கு சக்கரங்கள்லாம் வச்சுட்டு தான் என்ன இருக்கா இல்லையா, அதுக்கேற்ற ஆழ்வார் சாதித்தார். ஆழியழ பெருமாள் எழுப்பினாரோ இல்லையோ சக்கரமும் பெருத்துன்னு உசரக பெரிசோ ஆடு சங்கும் வில்லும் எழ இன்னொரு இருக்கிறான சங்கு வில்லு எல்லாமே எல்லாம் பெருசாக ஆரம்பிச்சுடுத்து உசரக கிளம்பிடுச்சு. திசை வாழியழ என்ன எங்கே பார்த்தாலும் பல்லாண்டு பாடுறான் சந்தோஷமாக. தண்டும் வாழும் எழ என்ன கையில் இருக்க முடியாது நான் கேதேன். அப்புறம் நந்தகங்கிற கட்கம் கத்தி இதெல்லாம் எழறது. அண்டம் மோழையழ ரிஷாவளம் தான் அண்டம் முட்டிக்கு மோ இல்லையோ அண்ணன் தள்ள அடிக்கப்படாது, அதுக்காக என்ன பண்ணிட்டு அதனுடைய குமிழி அதுவும் வசந்தது கொஞ்சம் வசந்துக்கிட்டு தான் அந்த சமயத்தில். மோழையழ முடி பாதம் எழ எம்பெருமானுடைய திருவடிகளும் எம்பெருமானுடைய திருமுடியும் சிரசும் எழுந்தது. ஆக இப்படியாக எல்லாம் பெருசாகி அப்பன் ஊழியழ உலகங்கொண்டவாறே இப்படியாக எல்லோருக்கும் சேமத்தை கொடுப்பதற்காக எம்பெருமான் இந்த உலகத்தை எல்லாம் தன் திருவடியாலை அளந்து கை கொண்டான் என்று பேசுவர் திருவாய்மொழியில. எப்பவும் பரத்தார்கிட்ட தானம் பண்ணா தானம் வாங்க போனா தானம் வாங்க போறோம் எப்படி இருப்போம் தெரியுமோ, அவனுடைய உறுப்புகள் எல்லாம் ஓடிக்கிண்டு ஐயோ போய் தளர் இழுத்து தானம் வாங்க வேண்டியிருக்கே என்கிற எண்ணத்தோட உடம்பெல்லாம் ஒடிக்கிண்டு கூனி குறுகி சிறுத்து போய் மெரிந்து இழைச்சவனா போய் எப்படியோ வாயால் பேச முடியாமல் ரெண்டு இடம் மூணு இடம் என்ன கேட்குற என்ன கேட்குறேன்னு கேட்கணும் யஜமானன். அதை மாதிரி அவ்வளவு மெல்லிய குரலில் பேசுவான் வழக்கம். ஆனால் இவர் பாவனன் தானம் எழுந்த உடனே என்ன ஆச்சு, தானம் கேட்ட உடனே என்ன ஆச்சுன்னு கேட்டார். இவர் கூனி குறுகல்ல தெரிஞ்சுதா, எல்லா அங்கங்கள்லாம் உள்ளுக்குள்ள அடங்கலை வெட்கப்படலை, ரிஷாக வளர்ந்துட்டான். அப்படி பெருசாக வளர்ந்ததை அப்படி பெருசாக வளர்ந்தார ரொம்ப தூரம் உயர போனாக்க சூரியலோகத்தில் கிட்டக சூரியனை கிட்டக்கப்படும் போது திருவடி அந்த திருவடியை சூரியன் கொடுத்துடுவானே அவனுக்கு ரொம்ப கஷ்டப்படுமே அப்படின்னு நினச்சார்.
அந்த பாதாசனத்தில் சுவாமியே இன்னொரு இடத்துல விக்ரமிய பூமி மகிழாம் பலினா பிரதிஷ்டாம் தேவே பிரதாவனி திவம் பரிமாதுகாமே ஆசீததோ தினகரஸ்ய கரோபதாபாத் சம்ரட்சிதம் பதசரோஜம் உபரிய பூஸ்வம். பதுகா தேவி நீ என்ன பண்ண தெரியுமா, இந்த உலகத்தெல்லாம் சேர்த்து அளக்க ஆரம்பித்தார். பலி கொடுத்த உடனே அளக்க ஆரம்பித்தோடனே உலகத்தையும் மேலுலகத்தையும் அளக்க ஆரம்பித்தார். அப்போ ஒரு கால் மேலே போச்சு. அப்படி போகிற காலத்தில் மேலே இருக்க முடியாது. தினகரஸ்யோபகரோபதாபாது சூரியனுடைய கரம் கிரணம் இன்னும் கிட்டக்க இருக்கிறதுனால கொளுத்தும். அப்படியே இவர் திருவடியோ பேர்பட்டது பதசரோஜம் தாமரை வல்போன்னு மென்மையான திருவடி. அந்த திருவடியை காப்பாற்றுறதுக்காக நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்டார். அந்த மேலே பாதுகா தேவியும் அங்கே இருந்தாலாம். ஆக பாதுகையை போட்டுனபடியே சிறக்க அளந்திருக்கார். அதனால் பாதுகா தேவி இருந்துட்டு அந்த வெப்பத்தினால எம்பெருமானுடைய தாமரை மலர்ந்த திருவடி வாழாமல் இருக்கணுமே அப்படின்னு நீ காப்பாத்தினியே என்று சுவாமி ஆச்சரியப்படுகிறார். அதை மாதிரி காப்பாத்த வசந்து அளந்தார். பூமியையும் வானத்தையும் ஆக இதை வச்சுட்டு தான் ஒரு பழமொழி சொல்லுவா, கள்ளனை நம்பினா நம்மலாம் குள்ளனை நம்பப்படாதுப்பா. ஏன்னு கேட்டால் கள்ளன் என்ன பண்ணுவான், திருட போவான். திருடிட போகிறான், தன்னால் முடிஞ்சத்தை கும்பிட்ட கட்டி தூக்கிட்டு போவான், அவ்வளவு தான் இருக்கும். ஆனால் இந்த குள்ளன் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டோம்னா, முடிஞ்சது முடியாதுங்கிறது இல்லை. எல்லாத்தையும் உலகம் பூமியும் வான உலகத்தையும் ரெண்டையும் சேர்ந்தாப்புல அளந்து அத்தனையும் முடிஞ்சு விட்டார் அவங்ககிட்டேருந்து. அதனால் இந்த பழமொழி ஏற்பட்டது, குள்ளனை நம்பப்படாது என்று ஒரு வேடிக்கையாக சொல்லுவார்கள். வாமனாவதாரத்தை நாராயண பட்டத்தில் வர்ணிக்கிற காலத்தில் யாச்சத்யேவம் யதி ச பகவான் பூர்ணகாமோஸ்மி சோகம் தாஸ்யாம்யேவ சிரமிதி வதன் காவ்யசப்தோ விதைத்யான் விந்தியாவல்யா நிஜ தீதையா தத்த பாத்யாய துப்யம் சித்திரம் சித்திரம் சகலமபி பிரார்த்தயது தோயபூர்வம். மலு சக்கரவர்த்தி இவன் வந்து யாசிக்கிற காலத்தில் மற்றவாள்லாம் எப்படி தடுத்தாலும் கூட ச பகவான் பூர்ணகாமோஸ்மி சோகம் பெருமாளே வந்து எங்கிட்ட வாங்கிக்கிறாருன்னு சொன்னால் அதை விட எனக்கு வேறு என்ன பூர்த்தியாக வேண்டுது, எல்லாத்தையும் மற்றவனாக ஆகிறேன் நான் என்று சந்தோஷப்பட்டுக்கிட்டு நான் கொடுக்கத்தான் போகிறேன் அப்படின்னு இந்தியாவளி தீர்த்தம் ஜேக்க சுக்கராச்சார் தடுத்தாலும் கூட ஒன்றையும் கேட்காமல் தானத்தை பண்ணினான். அந்த விஞ்சாவளி என்ன பண்ணா, தீர்த்தத்தை சேர்த்து தீர்த்தம் முதல்ல திருடி அரும்ப பாஜ்யமாக சேர்த்தான். அதுக்கப்புறம் கையில் சேர்த்து அவர் தானம் பண்ணி கொடுத்தார். ஆக இதில் என்ன இருக்குன்னா ரொம்ப ஆச்சரியம், சித்திரம் சித்திரம் சகலமபி அப்படிங்கிறார். என்ன ஆச்சரியம், ஏதோ மூணடி மண் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பெரிய உலகத்தையே எல்லாவற்றையுமே தானம் பண்ணக்கூடிய ஒரு பாக்கியம் இந்த பலி சக்கரவர்த்திக்கு கிடைச்சது. அதே சமயத்தில் விந்தியாவளிக்கு எம்பெருமானுடைய திருவடியை சோதிச்சு விட தீர்த்தம் சேர்த்த அளவு இல்லையோ, அந்த தீர்த்தம் திருவடிக்கு சேர்க்கக்கூடிய ஒரு பாக்கியமும் கிடைச்சது என்று சந்தோஷப்படுகிறார் பட்டத்ரி இந்த ஸ்லோகத்தில். ராயப்பதாவனி விபோகம் பிரணயாபராதே மானக்கிரகம் சமயிதும் மகிஷீ ஜனானாம் உச்சாரயந்தி நினதைஹி தவ கர்ப்பரத்னானி உத்தாதம் அக்ஷரம் உபாஸ்ரய பாரதீனாம். ஸ்லோகம் 429. ராயப்பதாவனி விபோஹ பிரணயாபராதே மானக்கிரகம் சமயிதும் மகிஷீ ஜனானாம் உச்சாரயந்தி நினதைஹி தவ கர்ப்பரத்னானி உத்தாதம் அக்ஷரம் உபாஸ்ரய பாரதீனாம். பதாவனி பாதுகா தேவியே, விபோஹோ பிரணயாபராதே. விபு சர்வோசரண்யன் எம்பெருமான், அவனுக்கு பிரணயாபராதே பிரணய கலகத்தினால் அபராதம் ஏற்பட்டது. என்ன பிரணய கலகம் அப்படின்னு கேட்டோம்னா, தம்பதிக்குள்ளே இப்படி எப்போதுமே லோகத்தில் தம்பதிக்குள்ளே கலகம் வர வழக்கம்.
என்னதான். இப்போ அதே மாதிரி பிராட்டிக்கு பெருமாள் இடத்துல ரொம்ப கோபம். ஏன் இவ்வளோ கோபம் அப்படின்னு கேட்டோம்னாக்க, அவரோட முகம் கொடுத்து பேசாமல் இருக்கா. இதை பார்த்தா பாதுகா தேவி என்ன காரணம்னு ஊகிச்சா, விஷயத்தை புரிஞ்சுன்றது பாதுகா தேவி என்ன அப்படின்னு கேட்டால், இப்போ தானே வாமனாவதாரத்தை பற்றி பேசினோம். வாமனாவதாரம் எடுத்தாரோ இல்லையே பெருமாள், அது என்ன அவதாரம்? பிரம்மச்சாரி அவதாரம். அதனால் கூட மகாலட்சுமியை வச்சுக்கிறதுக்கு இல்லை, அதனால் பிரம்மச்சாரியாக இவருக்கு போகணும். அப்படி இருக்குச்சு என்ன பண்ணார் அவர், பிராட்டியை எப்பொழுதும் அலர் மேல் இறையும் கொஞ்சம் நிமிஷம் கூட பிரியாத பேரப்பட்ட அலர் மேல் மங்கை இறை மாறுவாங்கிறார்கள் ஆழ்வார். அதை மாதிரி என்றும் பிரியாத பிராட்டியோடு கூடின திருமாரி உடையவனாச்சே எம்பெருமான் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தார். பிரம்மச்சாரி கிருஷ்ணா தினத்தினால உபவீதம் மாதிரி ஊழல் மாதிரி போட்டுக்கணும், அதில் பெருசாக பட்டையா ஊழல் மாதிரி போட்டுக்கிட்டார். சரிங்களா, போட்டுன்னு திருமாரூர் இருக்க முடியாத லட்சுமியை அந்த மாந்தோல்னால் மறைச்சி விட்டார். மறைச்ச உடனே பிராட்டி பார்த்தா கொஞ்சம் எட்டி எட்டி பார்த்தா தள்ளி. அப்போ சொன்னார், இந்த மாதிரி இப்போ தலைகளே இப்போ நீட்டாத, இப்போது பிரம்மச்சாரி அவதாரம் என்னது தெரிஞ்சுதா, நான் போய் அவங்ககிட்ட இது கேட்க போகிறேன், உங்கள் முருகத்தையும் பிடிச்சி வாங்க போகிறேன். போ, நீ பார்த்தியானா உன்னுடைய கடாட்சம் அவனுக்கு வந்துடும், அதனால் நீ திரும்பியே பார்க்கக்கூடாது, வெளியிடக்கூடாது, உள்ளேயே மறைஞ்சு நிற்கணும் நீ அப்படின்னு தலையை நீட்டாதே அப்படின்னு மறைஞ்சே இருன்னு சொல்லிட்டு கோபமாக என்ன பண்ணால், அந்த மாந்தோலை எடுத்து போதிக்கிண்டு மகாபலி சக்கரவர்த்திட்ட போனான். இப்படி பண்ணது கோபம் வந்ததே பார்க்கணும் பிராட்டிக்கு. கோபம் வந்துவிட்டால் மனுஷால் என்ன தான் செய்வாங்கிறது இல்லை, கோபம் பொல்லாது, ரொம்ப பொல்லாது. குருத்தோகன்னால் குரு நபிங்கிறார். கோபம் கொண்டவன் வந்துவிட்டுனா உச்சஸ்தாயில் கோபம் இருந்தாக்க குருன்னு கூட பார்க்க மாட்டான், குருவை கூட கொண்டுடுவான். ஆக கோபம் அவ்வளவு பொல்லாதது. அப்பேற்ற கோபம் பிராட்டிக்கு வந்துடுது. ஏன்னா தன் தலையை நெட்டப்படாது, வெளியில் பார்க்கக்கூடாதுன்றார். அதனால் ஒன்று இப்போ ரெண்டு பேருக்கு அதனால் பிராட்டியும் முகம் கொடுத்து பெருமாளோட பேசுறது இல்லை, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச அவர் கூட்டாலும் திரும்பி பார்க்கறது இல்லை. இப்படி இருந்தபோது இந்த பிரணய கழகத்தினால் ஏற்பட்ட அபராதம் இருக்க இதை போக்கினாத்தான் தேவையில்லை. எஜமான ஆளுக்குள்ள எஜமான தம்பதி இல்லை. இப்போ ஒருத்தரும் கோபம் இருந்ததுனாக்க தாசாலாக இருக்கிறவளுக்கு எப்போதும் கஷ்டம் இல்லையா. அதையினால் பாதுகா தேவி பார்த்தது இப்போ ரெண்டு பேருக்கு சமரசம் பண்ணி வச்சிடணும். அவளுடைய கோபங்கிறது பிசாசு இல்லவா, அந்த கோப பிசாசை நம்ம விரட்டி பண்ணோம். லோகத்தில் மாந்திரிகன் பிசாசை விரட்டுறேன்னு வருவான், வைதிக மாந்திரிகனாக இருந்தால் அவன் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டோம்னாக்க, நல்ல பிரணவத்தோடு கூட அந்த உச்சாடனம் பண்ணுற பிசாசங்களை உச்சாடனம் பண்ணுற ஆசரவண மந்திரங்களை சொல்லி அந்த பிசாசை போக்கிடுவான். அதை மாதிரி இப்போது இவன் பார்த்தா பாதுகா தேவி தான் என்ன பண்ணால், இந்த வேதங்களை உச்சாடனம் பண்ணால் தான் சரி நல்லது, அப்போ தான் இந்த கோபங்களுக்கு போகும், கோபம் வந்தால் சரியாக போடுவார் ரெண்டு பேரும் தம்பதிகள் அப்படிங்கிறதுக்காக வேதத்தை சொல்ல ஆரம்பிக்கணும். வேதத்தை சொல்ல ஆரம்பித்தா பிரம்மண பிரணவங்குறியாது ஆதா வந்தேஜ சர்வதா அப்படின்னு சாஸ்திரம். பிரம்மன்னா வேதம். வேதத்தை எப்போ சொன்னாலும் கூட அதனுடைய ஆதியிலையும் வேதத்தை முடிக்கிற காலத்திலையும் பிரணவத்தோடு தான் சொல்லணும். ஆக பிரணவத்தோடு ஆரம்பிக்கணும், பிரணவத்தோடு முடிக்கணும். அப்படி தான் நாம் இப்படிலாம் பண்ணிட்டுருக்கோம். சரிங்களா, அதுக்கு ஒருத்தர் பெரியவாள் ஆரம்பித்து கொடுத்தா உடனே வேதத்தை பக்கத்தில் இருக்கிறதா சொல்லுவாள் இல்லையா. ஆகினால பாதுகா தேவி என்ன பண்ணால், இவளுடைய சிஞ்சிதம் இருக்கே, இவளுடைய ஒலி, இந்த ஒலியை தேசி நின்று உத்திரேட்சிச்சார்னாக்க இவளுடைய கோபத்தை போக்குவதற்காக என்ன நல்ல மந்திரங்களை பிரணவத்தோடு சொல்வதற்காக, பிரணவத்தை ஆரம்பித்து பிரணவத்தை சொல்லி வேதத்தை சொல்வதற்கு ஆரம்பிக்கிறதோ என்னவோ அப்படின்னு சொல்லும்படியாக இருக்கு பாதுகா தேவியினுடைய இந்த ஒலி அப்படிங்கிறார். பிராயப்பதாவணி விபோகோ பிரணயாபராதே, விபோகோ எம்பெருமானுடைய பிரணயாபராதே, பிரணய கலகத்தினாலே ஏற்பட்ட தோ கோபத்தினாலே பிராட்டிக்கு ஏற்பட்ட அபராதம் இருக்கேன் அது. அதனால் என்னாச்சுன்னா, மானக்கிரகம் சமயத்தும் மைஷீஜனானாம் ரங்கநாதனுக்கும் சீதேவி பூதேவி நிலாதேவி இவர்களுக்கும் என்ன வந்துடுத்து, இப்போ கோபம் வந்துவிடுத்து. அவங்கள்ட்ட என்ன பிடிச்சதுன்னா மானக்கிரகம், மானமாக ஒரு பிசாசி பிடிச்சுன்னு கொடுத்து, அதாவது அகங்காரம். ஏன்னா பிராட்டி கோபம் வந்துடுத்து. ஆக கோபமாக பிசாசி பிடிச்சனோடனே இந்த கோபம் இருக்கிறவர்கள் மூணு பேரும் மறுபடியும் பேச மாட்டான், முகம் கொடுக்க மாட்டான். இப்படி இருந்தால் ரொம்ப கஷ்டம். அதை போக்கணும்னு பார்த்தது பாதுகா தேவி. மானக்கிரகம் சமயத்தும் மகிஷி ஜனானாம்
அதுக்காக என்ன பண்ணிட்டு உச்சாரயந்தினதை தவ கர்ப்பரத்னானி தவ கர்ப்பரத்னானி பாதுகா தேவியன் உன்னுக்குள்ள அடங்கியிருக்க முடியாத ரத்தனங்கள் மரகதங்கள்லாம் இருக்கவில்லை உள்ள அதெல்லாம் என்ன பண்ணிட்டு ஒலி எழுப்பித்து என்ன ஒலி எழுப்பித்தது அப்படின்னு கேட்டவனாக்க உத்தாதம் அக்ஷரம் உபாஸ்ரய பாரதீனாம் உபாஸ்ரய பாரதீனாம் பாதுகாதேவி ஆசிரியிருக்க முடியாத சொற்கள் எது வேதங்கள் எப்போதும் பாதுகாதேவியே வேதங்கள்லாம் எப்போதும் போற்றிக்கொண்டே இருக்கிறது அந்த அப்பேற்பட்ட வேதத்துக்கு வேதத்தை ஆரம்பித்து விடணும் இப்போ உச்சாரணம் பண்ணுறதுக்காக அதுக்காக உத்தாதம் அக்ஷரம் வேதங்களுக்கெல்லாம் முதல்ல பிரணவத்தை சொல்லி தான் ஆரம்பிக்கணும் முதல் எழுத்து பிரணவம் எப்போதும் அதனால் உத்தாதபட்சரம்னா முதல் எழுத்தை ஆரம்பித்து கொடுத்தது ஆக உன்னுடைய ஒலியானது பிரணவத்தை உச்சரித்து வேதம் இந்த கோபத்தை ஓட்ட உச்சாரணம் பண்ணக்கூடியதான மந்திரத்தை தொடங்கி கொடுத்து அவளுடைய கோபத்தை போக்க ஆரம்பித்தது ஆக அப்போ ஏற்பட்டது பிரணவ ஆரம்பம் மந்திரத்தை ஆரம்பிக்கிற பிரணவமோ என்று சொல்லும்படியாக இருக்குது உன்னுடைய ஒலி என்று இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசியம் உத்பிரேட்சையாக சாதிச்சாரு அந்தஸ்தரேஷு பவனேஷு ஜிதேஷ்வ விஜ்ஞாஹ பிரத்யங்முகீம் பரிணமய்ய மனப்ருத்திம் ஆஸ்வாதயந்தி சரசம் மணிபாதரக்ஷே நாதாவசான சமயே பவதி நிநாதம் ஸ்லோகம் 430 அந்தஸ்தரேஷு பவனேஷு ஜிதேஷு அபிஜ்ஞாஹ பிரத்யங்மகீம் பரிணமய்ய மனப்ரவருத்திம் ஆஸ்வாதயந்தி சரசம் மணிபாதரக்ஷே நாதாவசான சமயே பவதி நிநாதம் அந்தஸ்தரேஷு பவனேஷு ஜிதேஷு அபிஜ்ஞாஹ அந்த காலத்தில் ஸ்ரீரங்கத்தில் வடதெற்கு காவேரி கரைகளில் நிறைய ஆசிரமங்கள் உண்டு காவேரி கரையிலையும் சரி காவேரிக்கு உட்புறத்திலையும் சரி என்ன நாணல்களாலே வேந்து சிறு குடிசைகளை அமைத்து கொண்டு அதில் இருந்துட்டு ஜபம் பண்ணுவார்கள் அப்போது தன்னுடைய நம்ம உள்ளே இருக்கும்படியான வாயு இருக்கிருக்கேன் அஞ்சு தினசான வாயு இருக்கும் பானவாயு அபான வாயு உதான வாயு யான வாயு சமான வாயு என்றெல்லாம் சொல்லுவார்கள் அந்த வாயுனுடைய சஞ்சாரம் உள்ளே இருந்துட்டு இருக்கு அந்த வாயுனுடைய சஞ்சாரத்தை அடக்கணும் இந்த வாயுவோடு சேர்ந்து மனசு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டோம்னாக்க வெளிப்பகத்தில் பகிர்முகமாக பிரவர்த்தி இருக்குது மனசுக்கு மனசு என்ன பண்ணுறது கண்ணோடு சேர்ந்து கண்டதெல்லாம் பார்க்கறது காதோடு சேர்ந்து கண்டதெல்லாம் கேட்கறது வாயோடு சேர்ந்து கண்டதெல்லாம் சாப்பிட்டு ருசிக்கிறது சரிங்களா இப்படியாக ஒவ்வொரு இந்திரியத்தோடு சேர்ந்து மனசானது பகிர்முகமாக வெளி வேலைகளை கவனிச்சுட்டு இருக்க வழிய உள்ளுக்குள்ளே இல்லை அப்படி இருக்கிற காலத்தில் இவ என்ன பண்ணுவா அப்படின்னு கேட்டோம்னா அந்த பகிர்முகமாக போகக்கூடிய மனசை அந்தர்முகமாக உள்புறமாக திருப்புவார்கள் பிரத்யங்முகியும் பரிணமைய பிரத்யகுன்னா ஆத்மா ஆத்மா ஜீவாத்மா ஜீவாத்மாவுடைய அந்தர்யாமியாக இருக்கக்கூடியவன் பரமாத்மா அந்த ஆத்ம பரமாத்ம விஷயங்கள் விஷயத்தில் அந்த மனசை ஈடுபடும்படியாக பரிணமைய மனப்பிரவருத்தியும் மனசை திருப்புவார்கள் அப்படி மனசை திருப்பியும் அப்போ என்ன பண்ணுவான் அந்த உள்ளே இருக்க முடியாத பிராணவாயு பானவாயு சொன்னானே அந்த அஞ்சு வாயுக்குடைய சஞ்சாரத்தையும் கட்டுப்படுத்துவான் அந்த அஞ்சு வாயு சஞ்சாரத்தை கட்டுப்படுத்தி ஏகாகிரமாக பகவானையே தியானம் பண்ணிட்டு அப்படி இருக்கிற காலத்தில் அவளுக்கு பிரம்மசாட்சாத்காரம் ஏற்படும் அப்போது பிரம்மசாட்சாத்காரம் ஏற்பட்டால் அப்போது சாட்சாத்கிருதமான அந்த பிரம்மம் இருக்கேன் அவன் ஆறு சாட்சாத் ஸ்ரீ ரங்கநாதன் அவனுடைய திருவடியே நமக்கு உபாயம் அதனால் அந்த திருவடியை தியானம் பண்ணுவார்கள் திருவடியை தியானம் பண்ணும்பொழுது சேவித்து தியானம் பண்ணும்பொழுதும் அதன் அடியில் இருக்க முடியாத பாதுகாதேவி சேவை சாதிப்பான் அப்போது பாதுகாதேவியானவள் தன்னுடைய நாதத்தை எழுப்புகிறார் அந்த நாதம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டோம்னாக்க நாதாவசான சமயே பவதி நாதம் நாதாவசான சமயம் முதல்ல உள்ளே இருக்க முடியாத பிராணவாயுக்களுடைய சஞ்சாரத்தினால் ஏற்கப்பட்ட ஒரு நாதம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் அவசான சமயே அதெல்லாம் முடியும் அப்படின்னு அர்த்தம் மனதை அடக்கி அந்த வாயுகளெல்லாம் அடக்கிவிடுவான்
அப்ப இந்த சமயத்துல பவதீனாதம் வெம்பெருமான் பிரத்யட்சமாக அவனுடைய திருவிழில் இருக்கும்படியான பாதுகா தேவியை சேவிச்சுட்டு அந்த பாதுகா சேவிச்சிலேருந்து ஏற்படக்கூடியதான இந்த இது ஒரு ரசம் நாதம் இருக்கேன், அந்த நாதத்தை அனுபவிப்பார். அந்த நாதம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டார். ஆஸ்வாதயந்தி சரசம் மணிபாதரக்ஷே, சரசம் ஆஸ்வாதயந்தி அப்படின்னா ரசமாக ரசித்து அந்த பாதுகா நாதத்தை அனுபவிப்பார்கள். காதால பருகி பாதுகா நாதத்தை சந்தோஷப்படுவார்கள். ஆக பாதுகா நாதமானது கடைசியில எம்பெருமான் பிரத்யட்சமாகி அவனுடைய திருவடியில அதை ஜொலிக்கும் பொழுது அதனுடைய சப்தத்தை கேட்டு மனசுல ரசமாக சந்தோஷப்படுவார்கள். ஆகவே யோகிகள் மனதை அடக்கி பெருமாளை தியானம் பண்ணுகின்ற பொழுது பிரம்மசாட்சாத்காரம் ஏற்பட்டு அப்பொழுது நமக்கு உபாயமாக இருக்க முடியாத சரணங்களையும் சரணத்துக்கு அடியில் இருக்க முடியாத பாதுகைகளையும் மனசால தியானம் பண்ணி அந்த பாதுகாவினுடைய நாதத்தை காதால கேட்டு பருகி சந்தோஷமாக இருப்பார்கள் என்று இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன் சாதித்தபடி. தாட்சிண்யமத்ர நியதம் நியதா சுதாஸ்மின் இச்சுத்கதோ நியதம் அச்சுத பாதரட்சே பிரத்யேக சம்சித பதஸ்துதையே பவத்யோ சங்கர்ஷவாதைவ மத்யம மணிப்பிரணாதா. ஸ்லோகம் 431. தாட்சிண்யமத்ர நியதம் நியதா சுதாஸ்மின் இச்சுத்கதோ நியதம் அச்சுத பாதரட்சே பிரத்யேக சம்சித பதஸ்துதையே பவத்யோ சங்கர்ஷவாதைவ மத்யம மணிப்பிரணாதா. அச்சுத பாதரட்சே, அச்சுதன் அச்சுதன் என்றால் ந சாவயதீதி அச்சுதா, கை நழுவ விடாதவன் என்று அர்த்தம். ஆக தன் அண்டிய பக்தர்களை கைவிடாதவன் எம்பெருமான். அதே மாதிரி இந்த பாதுகைகளும் எம்பெருமானுடைய திருவடியை அண்டி இருக்கின்றன. ஆக அந்த பாதுகைகளையும் கூட விடாதவன், அதாவது எப்பொழுதும் இடது கால் பாதுகையை இடது திருவடியிலேயும் என்ன வலது பாதுகையை வலது திருவடியிலேயே எப்போதும் சீட்டி கொள்வான். அதை ஒரு நாளும் மாற்ற மாட்டான். அதை மாற்றினாக்க இவாளுக்குள்ள ஒருத்தருக்குத்தர் இப்போ ஒரு போட்டியான பேச்சை சொல்ல போகிறோம், இது வருவதற்கு பிரசக்தியே இல்லாமல் போயிடும். ஆகினால அச்சுதபாதரட்சே, மாற்றாமல் எப்பொழுதும் நழுவ விடாமல் எப்பொழுதும் வலது பாதுகையை வலது திருடியிலும் இடது பாதுகையை இடது திருடியிலும் சூட்டி கொண்டிருக்கிறான் எம்பெருமான். அப்படி அவனாலே சூட்டி கொள்ளப்பட்ட அச்சுத பாதரட்சே எம்பெருமானுடைய பாதரட்சையே, என்ன பாதுகையை பாதுகாக்கும் பாதுகைகளே என்று அதை சம்போதித்து பேசுகிறார். நீங்கள் இப்போ என்ன உங்களுடைய ஒலி கேட்கறது இப்போ எனக்கு அந்த பாதுகைக்குள்ளே இருக்கக்கூடிய மணியனுடைய ஒலி கேட்கறத அதுலேருந்து எனக்கு என்ன தெரியுது, என்ன சப்தம் எனக்கு காதில் விளருது அப்படின்னு கேட்டாக்க பிரத்யேக சம்சித பதஸ்துதையே பவத்யோஹோ. நீங்கள் ரெண்டு பேரும் ஒருத்தர் தான் அடைந்த திருவடியை பற்றி ஸ்தோத்திரமாக பேசுகிறீர்கள் என்று நினைக்கிறேன். பிரத்யேக சம்சிதம், நீங்கள் ஒவ்வொருவரும் அசம்சிதம்னா நன்கு அடைந்த பதம் எம்பெருமானுடைய திருவடி இருக்க அதனுடைய ஸ்துதையே அதை போற்றுவதற்காக நீங்கள் ரெண்டு பேரும் போற்றுகின்றீர்கள் என்று தெரிகிறது. அதுதான் இப்போ பாதுகையில் இருந்து எழக்கூடியதான ஒளி. அது எப்படி இருக்குன்னார், சங்கர்ஷவாதைவ மத்தியம் அணி பிரணாதா. உங்கள் பாதியனுடைய உள்ளே இருக்கும்படியான மணியனுடைய ஓசையானது சங்கர்ஷவாதைவ, நீங்கள் உங்களுக்கு ரெண்டு பேருக்கு ஏதோ பூசல் ஏற்பட்டு அந்த பூசலில் ஒன்றுக்கு ஒன்று பாதுகாவாக திருவடியை போற்றி பேசுவது போல இருக்கு அப்படின்னார். என்ன சமாச்சாரம் அப்படின்னு கேட்டால், அதாவது பாதுகை இருக்க பாதுகை எப்படி இருக்கு, தாட்சிண்யமத்திர நியதம், அதுக்கிட்ட தாட்சிண்யம் நியதம்னார் தெரிஞ்சுதான். அதாவது தட்சிணம்னா வலது, ஆக வலது காலிலேயே திருவடியிலேயே அந்த வலத பாதுகா தேவியானவள் வலது காதையே ஆசிரிச்சிருக்காள். அவள் பேசுகிறாள் இப்போ, அதாவது வலது பாதுகையை ஆசிரித்த வலது திருவடி இருக்க அந்த திருவடியினுடைய பெருமையை பற்றி வலது பாதுகை பேசுறது. இந்த திருவடியினுடைய பெருமை எத்தகைய இது தெரியுமா, இதுக்கு தாட்சிண்யமத்ர நியதம், இந்த திருவடிக்கு தாட்சிண்யம் ரொம்ப உண்டு. தாட்சிண்யம்னா குணம் தெரிஞ்சா, தாட்சிண்யங்கிற குணம் உண்டு. அதாவது தாட்சிண்யம்னு என்ன அர்த்தம் அப்படிங்கிட்டவனாக்க ஒன்றும் வலதாக இருப்பதுன்னு அர்த்தம், இடதாக இல்லாமல் வலதாக இருப்பது. அதனால் வலது திருவடியில் இருக்கிறதுனால இந்த திருவடி
வரதாக இருக்காது. அதோட கூட அதுகிட்ட ஒரு தாட்சிணியம் இன்னொன்று உண்டு. என்ன அப்படின்னு கேட்டால், தாட்சிணியம்னா சாமர்த்தியம்னு பொருள் கொள்ளலாம். அப்படி பொருள் கொண்டா